குட் மார்னிங் students, வெல்கம் to கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நாம் நம்ம derivatives டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈத்தரில் இருக்கக்கூடிய ஆழ்க்காலோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் பாத்தும் நாம் ஆமாம் இல்லையா அதில் ரெண்டு வகையான test இருக்குது ஒன்று வந்து Victor விக்டேரமே டெஸ்ட்டு இன்னொன்று வந்து லோ காஸ்ட் டெஸ்ட்டு ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு லோகாஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ லோகாஸ் டெஸ்ட்டில் ஸோ ரியேஜன்ஸை வச்சு அது எவ்வளோ நேரத்தில் கரையுது solubility வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆல்கஹால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இங்கே நாம் வந்து பார்த்திங்கன்னா விக்டர் மேயர் டெஸ்ட் அதை நாம் பார்க்கலாம் சரிங்களா விக் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விக்டர் மேயர் டெஸ்ட்டை நம்ம பார்ப்போம் என்னது விக்டர் மேயர் டெஸ்ட் ஸோ அந்த விக்டர் மேயர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரணி ஆளுகால் ஈரணி ஆளுகால் அதாவது ஓரணி ஆளுகால் ஈரணி ஆளுகால் மூவினி ஆளுகால் ஸோ இந்த மூன்று ஆளுகாலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இந்த ஓரணி ஆளுகால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் நமக்கு பயன்படுது ஸோ இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ரியஜன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கலந்த அயோடின் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎன்ஓ டூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஓ டூ அதாவது ஹெச்என்ஓ டூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் அதாவது நைட்ரிக் ஆசிட்னா ஹெச்என்ஓ டூ சரி ஹெச்என்ஓ த்ரீ நைட்ரிக் ஆசிட் என்னது ஹெச்என்ஓ த்ரீ ஆனால் நாம் இங்கே பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்என்ஓ டூ சரிங்களா அதாவது நைட்ரஸ் ஆசிட் ஓகேங்களா அந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஆட் பண்ண உடனே நம்ம கேஓஹெச் ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த நாலு காம்பவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரியேஜன்ஸ் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இது இது ஓரணி ஆளுகால்கான டெஸ்ட் டியூப் இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம ஓரணி ஆல்கஹால் ப்ரைமரி ஆள்காலில் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாஸ்பரஸ் கலந்த அயோடினையும் சில்வர் நைட்ரைலையும் அண்ட் தென் நைட்ரஸ் ஆசிட் அதையும் ப்ளஸ் கேஓஹும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி ஆட் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நமக்கு கிடைக்கிது என்ன கலர் கிடைக்குது ரெட் கலர் அப்படி ரெட் கலர் நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஸோ இந்த சோதனை மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஓரணியாக ஆல்கஹால் ரெட் கலர் கிடைச்சாவே அது ஓரணியாக ஆல்கஹால் அடுத்தது ஈரிணி ஆல்கஹாலில் இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நமக்கு கிடைக்குது சரிங்களா இந்த ப்ளூ கலர் கிடைக்கும் போது கேஓஹெச் கூட ரியாக்ஷன் நமக்கு இருக்காது ஹெச்என்ஓ டூவோட ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடும் இதோட ஸ்டாப் ஆயிடும் இந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்காது ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மூவினைய ஆல்கஹால் மூவினைய ஆல்கஹால் ஸோ மூவினி ஆல்ககாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கலரும் நமக்கு கிடைக்காது ஏன்னா ஹெச்என்ஓ டூ கூட மூவினி ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா வினை புரியாது ஸோ நோ கலர் ஃபார்ம்டு சரிங்களா சரி வாங்க இதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் கிடைக்குது ப்ளூ கலர் கிடைக்குது எந்த வித கலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஸோ ப்ரைமரி ஆல்ககாலை பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்லா பாருங்கள் எந்த குரூப்பாக நம்ம ப்ரைமரி ஆல்காலுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சிஹெச் டூ ஓஹெச் ஸோ இந்த குரூப்பாக தான் நம்ம ஒரு ஒரணி ஆல்கால் அதாவது சிஹெச் த்ரீ ஓஹெச் ஸோ இது மெ இது வந்து மெத்தனால் இதில் ஒரு ஹைட்ரஜன் நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு ஆறு குரூப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படி ஆட் பண்ணால் அதுக்கு பேர் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் இந்த ப்ரைமரி ஆல்காலில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா திரும்ப சொல்கிறேன் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டா இன்னொரு ஆறு குரூப்பாக நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் அது ஈரிணி ஆல்கஹால் அதே மாதிரி இங்கே இந்த ஈரணி ஆல்ககால் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு இன்னொரு ஆறு குரூப்பை போட்டோம்னா அது மூவினைய ஆல்கஹால் சரிங்களா மூவினைய ஆல்கஹால் சரி வாங்க இப்போ நாம் ஓரினிய ஆல்கஹாலான எத்தனால் நம்ம எடுத்துக்கணும் ஸோ எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரினிய ஆல்கஹால் இந்த ஓரணிய ஆல்கஹால் கூட நாம் பாஸ்பரஸ் கலந்த அயோடீனை ஆட் பண்ணுறோம் பாஸ்பரஸ் கலந்த அயோடீன் சரிங்களா பாஸ்பரஸ் கலந்தால் அயோடின்னா நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த பாஸ்பரஸ் எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேலஜன் ஏற்ற ரிஹஜன் நம்ம சொல்லலாம் இந்த பாஸ்பிரஸ் இருந்துச்சுன்னா ஹேலஜனே ஈஸியாக நம்ம இந்த காம்பவுண்ட் அதாவது எந்த ஒரு காம்பவுண்ட் கூட நம்மளால் சேர்த்த முடியும் அப்போ என்ன பண்ணுறோம் நல்லா கேவனிங்க பாருங்க எப்போவுமே ஓஹெச் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஓஹெச் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கவனிங்க எப்பவுமே ஓஹெச் ஆல்கஹால் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்ராக்சில் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அலஜன் காம்பவுண்ட்ஸ் இருந்தாவே அதையும் ரீப்ளேஸ் பண்ணும் சரிங்களா அப்போ இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக இந்த அயோடின் இங்கே உட்காருது அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹயோடோ ஈத்தியான் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது ஓஹெச் பதிலாக அயோடின் வந்து நமக்கு இங்கே உட்காருது அயோடோ ஈத்தியன் கிடைக்கிறது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம் ஏஜி என் மொத்தம் டூவை நம்ம ஆட் பண்ணுறோம் ஏஜி என் ஒ ட் பண்ணுறோம் அப்படி ஆட் பண்ணும்போது சில்வர் ப்ளஸ் அயோடின் மைனஸு இதுவும் மைனஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா சில்வர் அயோடைட் அதாவது மைனஸ் ஏஜிஐ சில்வர் ஆனது என்ன ஆகிடுதுன்னா வெளியே போயிடுது அப்படி வெளியே போயிடுச்சுன்னா இந்த என்ஓ டூ குரூப் வந்து இங்கே உக்காருது நைட்ரோ குரூப் அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அதாவது எத்தில் கூட உக்காருது அப்படி எத்தில் கூட உட்காந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஐயபிஎஸ்சி நேம் நைட்ரோ ஹீத்தேன் நைட்ரோ ஹீதேன் இதோட பேர் என்னது நைட்ரோ ஈத்தேன் இப்போ பாருங்கள் ஹெச் என் டூ அடுத்ததாக எது கூட வினை புரியுது ரியாஜன்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூ சரிங்களா இந்த ஹெச் என் டூவை நான் எப்படி எழுதணும் பாருங்கள் நல்லா கவனிக்கணும் மிடியில் என்னு இந்த பக்கம் பாருங்கள் ஓஹெச்சு இந்த பக்கம் டபுள் பான் ஓ ஆக்சிஜன் நாங்கள் இந்த பக்கம் போட்டிருக்கோம் அப்போ பாருங்க அதாவது இது வினை செயல் தொகுதி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் இது ஆல்பா ஹைட்ரஜன் ஆல்பா கார்பன் பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் இந்த ரெண்டு ஹைட்ரோஜனோ ப்ளஸ் இந்த ஆக்சிஜனோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னா ஸோ வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுது சரிங்களா என்னவா வெளியே போயிடுது வாட்டர் மாலிகுலா ஸோ வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாருங்க இந்த காம்பவுண்ட் அப்படி எழுதுங்க சிஹெச் த்ரீ சி அப்படி தானே இருக்கு இந்த சி சிஹெச் த்ரீ சி இப்போ பாருங்க அடுத்தது இங்க பாருங்க இந்த டபுள் பாண்ட் இருக்கா அப்ப டபுள் பாண்ட் என் ஓஹெச் என் ஓஹெச் நமக்கு கிடைக்கிது பிளஸ் இங்கு இருக்கிற என் டூ குரூப்பை நம்ம சேர்த்து எழுதுங்க ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோலிக் ஆசிட் இதோட பேர் என்னது நைட்ரோலிக் ஆசிட் இந்த நைட்ரோலிக் ஆசிட் கூட நம்ம என்ன பண்றோம்னா கேஒஹெச் ஒரு பேஸ் படுறோம் ஸோ கேஒஎஹெச் போட்டு உடனே இங்கே பாருங்க கே பிளஸ்ஸு ஓஹெச் மைனஸ் ஸோ இது என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹெச் இது கூட சேர்ந்து என்ன என்னது வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுது அப்போ இந்த ஆக்சிஜனாவது மைனஸ் ஆகுது இந்த ஆக்சிஜனாவது மைனஸ் ஆகுது அப்படி மைனஸ் ஆன உடனே இந்த கே பிளஸ் ஆனது என்ன போயிடும் இங்கே போய் சேர்ந்துடும் அப்படி சேர்ந்துச்சேன்னா நமக்கு பாருங்க சிஹெச் த்ரீ சி என் ஓ ஹெச்க்கு பதிலாக பொட்டாசியம் உட்காந்துருச்சா மீதி இருக்கக்கூடிய என் ஓ டூ அப்போ நமக்கு ஃபைனலாக வந்து ரெட் கலர் நமக்கு கிடைக்கிது கேஒஹெச் போட்ட உடனே இந்த கேஓஹெச் போட்ட உடனே நமக்கு ரெட் கலர் நமக்கு கிடைக்கிது இதோட பேர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ரோலிக் ஆசிட் நைட்ரோலிக் ஆசிட்ல ஹெச்க்கு பதிலாக ஒரு பொட்டாசியம் உட்காருது அதனால் சால்ட் ஒரு சால்ட்டை ஃபார்ம் ஆனது ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ ஊப்பர் ஃபார்ம் ஆனதுனால பொட்டாசியம் நைட்ரோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கிது சரிங்களா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம செகண்டரி ஆளுகளை நம்ம பார்ப்போம் என்னத்தை பார்ப்போம் நம்ம செகண்டரி ஆளுகளை நாம் பார்ப்போம் ஸோ விக்டர்மேயோ டெஸ்ட்டோட ரியேஜென்ட் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம் விக்டர்மே டெஸ்ட் ரியேஜெண்ட்டு பாஸ்பரஸ் கலந்த பாஸ்பரஸ் கலந்த அயோடின் அண்டு ஏஜி என் ஓ டூ வந்து பார்த்தீங்கன்னா என்னது எச் என்ஓ டூ அடுத்ததான் கே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் அதாவது ரியேஜென்ட்ஸ் விக்டர் மேடர் சோதனைக்கான ரியேஜெண்ட் இப்போ செகண்டரி ஆல்கஹால நம்ம எடுத்துக்கலாம் செகண்டரி ஆல்கஹால்னா என்னது அதாவது சிஹெச் வான் ஓஹெச் ரெண்டு சைடு என்னது ஆர் குரூப் அப்படி அம்மா இல்லைங்களா ஸோ அப்போ இந்த ஆர் குரூப்பு ஆல்கைல் குரூப் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் மெத்தில் குரூப் நான் எடுத்திருக்கேன் CH3 த்ரீ சிஹெச் த்ரீ ஸோ இது கூட பாஸ்பரஸ் கலந்த அயோடின் எப்படி நம்ம பிரைமரி ஆள்காலில் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் பாஸ்பரஸ் கலந்த அயோடின் போட்ட உடனே இந்த ஓஎச்சுக்கு பதிலாக நல்லா கவனிங்க இந்த ஓஎச்சுக்கு பதிலாக இந்த அயோடின் உட்காருது ஓஎச்சுக்கு பதிலாக என்ன அயோடின் ஆனது உட்காருது ஸோ அயோடின் அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் இது ஏஜிஎன் ஓட்டுவோ நம்ம போடுறோம் அப்படி ஏஜிஎன் ஓட்டுவோ போட்ட உடனே இது பாருங்கள் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போ ஏஜே சில்வர் அயோடைடானது மைனஸ் ஏஜிஐ ஆனது ஏன்னா இருக்குது வெளியே போயிடுது அப்போ வெளியே போயிடுச்சுன்னா என்ஓ டூ குரூப் இங்கே உட்காருதான் அப்போ பாருங்க சிஎஸ் த்ரீ சிஹெச் சிஎஸ் த்ரீ ஓ டூ சரிங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ரெண்டாவது கொசனில் நைட்ரோ குரூப் இருக்குது அதனால நைன் டூ நைட்ரோ மூணு கார்பன் ப்ரோபைன் சரி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஓ த்ரீ நம்ம போடுறோம் எச்என்ஓ டூ போடுறோம் சாரி ஹெச்என்ஓ டூ போடுறோம் இதை பாருங்கள் இதை கொஞ்சம் மாற்றி எழுதுகிறான் எப்படின்னா பாருங்கள் மிடில் என்னு இந்த பக்கம் ஓஹெச் ஆப்போசிட்டாக எழுதணும் இந்த பக்கம் டபுள் பாண்ட் ஓ எப்படி ப்ரைமரி அமீன் பாருங்கள் ப்ரைமரி கமீனுக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ப்ரைமரி அமீனுக்கு என்ன பண்ணோம் டபுள் பாண்டு ஓ இந்த பக்கம் போட்டோம் ஆனால் செகண்டரி அம்மீனுக்கு பாருங்கள் டபுள் பாண்டு ஓ எங்கே போடுறோம் இங்கே போடுறோம் ஸோ ஆப்போசிட் பொசிஷன் ப்ரைமரி அம்மீன் எழுதுறதுக்கு ஆப்போசிட்டாக இதை நாம் எழுதுகிறோம் ஸோ அப்படி நாம் எழுதும்போது நல்லா பாருங்க இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது இந்த ஹைட்ரஜனும் ஸோ இங்கே இருக்கிற ஓஹெச் அதாவது ஆல்பா ஹைட்ரஜனும் இந்த ஓ ஹெச்சும் சேர்ந்து என்னாவது வாட்டர் மாலிக்லாம் வெளியே போய்டுது அப்படி வெளியே போய்ட்ட உடனே நமக்கு பாருங்கள் இங்கே என் ஓ டூ குரூப் மட்டும்தான் இருக்குது அப்போ கார்பன் கூட சிஹெச் த்ரீ பாண்டு சி பாண்டு என் டபுள் பாண்டு ஓ பாண்டு என் ஓ டூ பாண்டு சிஹெச் த்ரீ அதாவது டூ நைட்ரோ டூ நைட்ரோ டூ நைட்ரஸோ ப்ரோப்பைன் நமக்கு கிடைக்குது டூ அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ரெண்டாவது கார்பன் கிட்ட நைட்ரோ குரூப்பு என் டபுள் பாண்ட் ஓ இருந்தால் இது நைட்ரோசோ குரூப்னு நம்ம சொல்லுவோம் நைட்ரோசோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் என் டபுள் பாண்ட் ஓ இருந்தால் அதை நைட்ரோசோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டாவது கார்பன் கிட்ட நைட்ரோசோ இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு கார்பன் ப்ரொபேன் அப்போ நம்ம இப்போ கேஓஹெச் போட்டோம்னா கேஓஹெச் போட்டால் அதாவது டூ நைட்ரோ டூ நைட்ரோசோ ப்ரொபேன் கூட கேஒஹெச் போட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகிடுது என்ன கலர் ஃபார்ம் ஆகுது ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த ப்ளூ கலர்லேருந்து நம்ம இது செகண்ட்ரி ஆள்கள் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ஸோ இது மாதிரி அவங்க மூவினைய ஆள்கள் டெஸ்ட் ஃபார் ட்ரெஷரி ஆல்கஹால் ஸோ ட்ரெஷரி ஆழ்குகள்னா அதாவது ஈரிணிய ஆள்குகள் இருந்த ஒரு ஹைட்ரஜன் நம்ம எடுத்துடுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் இதை நம்ம இப்படி கூட எழுதலாம் ஆர் த்ரீ பாண்டு சி ஓஹெச் ஆர் த்ரீன்றது எதை குறிக்குதுன்னா மூணு ஆழ்கள் குரூப் இருக்க குறிக்குது சரிங்களா அப்போ பாருங்க இப்போ அது டூ மெத்தில் டூ பருப்பநாள் அதாவது மூவினே பியூடைல் ஆள் பியூட்டைல் ஆள்காலில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது காம் இது காமன் நீ ஓகேங்களா இப்போ பாருங்கள் பாஸ்பரஸ் கலந்த அயோடின் சரிங்களா இந்த அயோடின் போட்ட உடனே ஓஏஜ் குரூப்புக்கு எடுத்த இடத்துல என்ன உட்காரோ அயோடின் உட்காருமா அப்போ செகண்ட் கார்பன் கிட்ட அயோடின் டூ அயோடோ செகண்ட் கார்பன் கிட்ட ஒரு மெத்தில் குரூப் டூ மெத்தில் இப்போ பெயின் மூணு மூணு சரிங்களா அதே மாதிரி ஏஜி டூ போடுறோம் இப்போ சரிங்களா என்ன பண்ணுறோம் ஏஜி என்ஓ டூ இப்போ ஏஜி என்ஓ டூ போட்ட உடனே என்ன ஆகுது ஏஜிஐ சில்வர் ஐ உடைய விளையாடுது என் டூ ஆனது உட்காந்துருமா ஸோ உட்காந்துருச்சு அப்போ ரெண்டாவது பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கு அப்போ டூ ரெண்டாவது கார்பன் கிட்ட டூ மெத்தில் டூ நைட்ரோ ப்ரோபேன் இப்போ ஹெச்என்ஓ டூ நைட்ரஸ் ஆசிட் போட்ட உடனே எந்த வித ரியாக்ஷனும் இங்கே நடக்கிறது இல்லை எந்த ஒரு கலரும் இங்கே ஃபார்ம் ஆகுறதில்ல சரிங்களா ஸோ இப்போ புரிஞ்சிங்களா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்ததை எப்படி ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம் ஓரணி ஆளுக்கால்னா ரெட் கலராக கொடுக்கும் ஈரணி ஆளுகளெலாம் ப்ளூ கலரில் கொடுக்கும் மூவினி ஆளுகளெலாம் எந்த ஒரு கலரும் நமக்கு உருவாகாது சரிங்களா சரி ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின்னு ஒரு ஆளுகள் இயணி ஆளுகள் மூவினி ஆளுகளுக்கான இடையேயான வேறுபாடு சரிங்களா ரொம்ப முக்கியமான நேமிங் டிஃப்ரென்சியேஷன் டிஃப்ரெண்டியேட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்கலாம் ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் டூ மார்க்கில் கேட்கலாம் த்ரீ மார்க்காக கேட்கலாம் எதனாலையும் கேட்கலாம் ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும் சரிங்களா ஓகே ஸோ இதை நீங்கள் படித்து அசைன்மெண்ட்டாக இந்த லூ காஸ்ட் டெஸ்ட்டும் லாஸ்ட் கிளாஸ் நடத்தின லூ காஸ்ட் டெஸ்ட்டும் விக்டர் மேயர் டெஸ்ட்டும் அசைன்மெண்ட்டு நீங்கள் எழுதி வைக்கிறீங்க ஸோ தடவா இதை படிக்கிறீங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்